ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி இட்லி மாவு வச்சு குழி பணியாரம் செய்ய போறோங்க. கூடவே கார சட்னியும் செய்ய போறோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. குழி பணியாரம் செய்ய ஃபர்ஸ்ட் 1 கப் இட்லி மாவு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் பொடியாக கட்டின 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவும் வதங்கணும் அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கினதும் 3 பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 கையளவு கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை ஆற வச்சு நம்ம மாவுல சேர்த்துக்கலாம். வதக்கி வச்ச மசாலாவை சேர்த்ததும் மாவுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து, 1 பிஞ்ச் அளவு சமையல் சோடாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார பணியாரம் செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம கார சட்னி ரெடி பண்ண, ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் 10 பல் பூண்டை சேர்த்து, 5 வரமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. அடுத்து 2 பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதாங்க சட்னி டேஸ்டாக வரும். இப்போ கொஞ்சமாக புளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதும் இது 1 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் அப்புறம் பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கி வச்ச தக்காளி வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்புக்காக தாளிச்ச கடுகு வரமிளகா கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குழி பணியாரத்துடைய கடாயை வச்சு, கடாய் சூடானதும் குழியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை சேர்த்ததும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணதும் இது 1 நிமிஷம் அப்படி குக் ஆகட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நைஃபை வச்சு எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் செவக்க நல்லா குக் ஆகட்டுங்க. இப்போ எல்லா பக்கமும் நம்ம பணியாரம் நல்லா செவந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்ப பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான காரக்குழி பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கூடவே கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. வீட்டுல இட்லி தோசைன்னு செய்யாம இந்த மாதிரி காரக்குழி பணியாரமா செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டியான பணியாரத்தை வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.